ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ. சம்போ சங்கர தேவா போலே பாபா மகதேவா போலே பாபா சம்போ சங்கர தேவா சம்போ சங்கர போலே பாபா மகதேவா போலே பாபா. பாஹி பிரபோ மகதேவா பாஹி பிரபோ தேவா பாஹி பிரபோ மகதேவா மகதேவா போலே பாபா மகதேவா போலே பாபா மகதேவா. ஹர ஹர கங்கே மகதேவா ஹர ஹர கங்கே மகதேவா ஹர ஹர கங்கே மகதேவா கங்கே மகதேவா போலே பாபா மகதேவா போலே பாபா மகதேவா. சம்போ சங்கர தேவா சம்போ தேவா போலே பாபா மகதேவா போலே பாபா மகதேவா போலே பாபா மகதேவா. சங்கர பகவானுக்கு ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ சங்கராச்சாரிய சரிதம் காசி நகரத்திலிருந்து கிளம்பி சங்கரர் கொஞ்சம் சிஷ்யாளு கூட இமாலயம் நோக்கி இமாலயத்திலும் பல இடங்களினை தரிசிக்கிறாரு. கடந்த சத்சங்கத்தில் அந்த ஹிமாலயத்திலும் அந்த பக்கம் இருக்கிற ஸ்ரீ க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடத்துல சங்கரர் அங்க கொஞ்ச நாள் இருந்து அந்த ஸ்ரீ க்ஷேத்திரத்துல சாக்தேயர்கள் தேவி உபாசகர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பிரபலமா அங்க மனுஷனு கூட பலி கொடுக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. அந்த ஊர் ராஜாவே சங்கரன் சந்திச்சு இவங்களை எப்படியாவது இந்த பழக்கத்துல வந்து நிறுத்துங்கோ நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சங்கரர் அந்த சாக்தியர்களா இருக்கிற அவங்களை கூட பல பேர் கூட பேசினாரு. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படியெல்லாம் பலி பண்ணக்கூடாது தேவின் ஆராதிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. எல்லாரும் திருந்திட்டாங்க. அந்த பலிபீட்டங்களை எல்லாம் கொண்டு போய் கங்கையில கலக்கிட்டார். ஆனா அதுல ஒரு குருஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து சங்கரர் கூட வாதனை பண்றதுக்காக வந்தார்.
வாதனை பண்றதுக்கு வந்து வாதனை ஆரம்பிக்கல பண்ணல, சங்கருடைய தர்சனத்தினாலேயே அவருடைய மனசு மாறி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். இப்படி நம்ம கடந்த சத்சங்கத்தில் அங்க வரைக்கும் கதனை பார்த்தோம். அதுக்கு மேலும் கிளம்பி ருத்ரப்பிரயாக இமாலயத்திலோ பல திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு. அந்த காலத்தில் ஊகிச்சு பார்க்கணும், மக்கள் அவ்வளவு போக மாட்டாங்க, சாதுக்கள் பக்தாளு தபஸ்விகள் இவங்க தான் போவாங்க, இல்லை கொஞ்சம் வயசு சின்னவங்களா இருந்த முயற்சி பண்ணி போகலாம், போனா என்ன ஆகும் திரும்பி வருவோமா என்னன்னு தெரியுது, எனக்கு எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா எதுவுமே தெரியாது. தைரியத்தோடு அப்படி துணிஞ்சு போகணும். ருத்ரப்பிரயாக ஸ்ரீக்ஷேத்திரத்துல இருந்து ருத்ரப்பிரயாக, இந்த இடத்துல மந்தாக்கினி அண்ட் அலகநந்தா ரெண்டு நதிகளும் சந்திக்கிற இடம், ருத்ரேஸ்வர மகாதேவன் அனே சுவாமி அங்க சிவலிங்க ரூபத்தில் இருக்கிற சிவன் வழிபடுறது உண்டு, கோவில் இருக்கு அங்க. அதுக்கு பிறகு அப்படியே அங்க தரிசனம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு சங்கர் எந்தெந்த இடத்துல இங்க போறாரோ அந்த உத்தராகண்ட் மொத்தம் கூட ரெஜுனுவேட் ஆகிறது. இவர் நீ பார்த்தே சில பேர் பின்னாடி கிளம்பி வரான், அவ்வளவு இன்ஸ்பிரேஷன், அவ்வளவு சக்தி தேஜஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு. அதுக்கு பிறகு ரொம்பவே பிரசித்தமாயிடுச்சு அந்த உத்தராகண்ட்ல இருக்கிற எல்லா திவ்ய கஷேத்திரங்களும். ஏன்னா அந்த சுத்தி இருக்கிற கொஞ்சம் அங்கங்க அந்தந்த பகுதிக்கு சேர்ந்த ராஜாக்கள் கூட வந்து சந்திச்சதுனால அவங்க எல்லாரும் கூட ரொம்ப பிரியப்பட்டாங்க சங்கரர் கூட இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் கர்ண பிரயாக, இந்த கர்ணன் தபஸ் செஞ்ச இடமா சொல்லப்படுற ஒரு இடம். அதேபோல் அங்க கண்வ அனே ரிஷியுடைய ஆசிரமம் கூட அங்க இருந்ததாகவும் புராணத்துல சொல்லப்படுறதை. இங்க வந்து பிண்டாரகா அனே ஒரு சின்ன நதி, எல்லாமே ஹிமாலயங்களுக்குள்ள களம்படுற நதிகள் தான், ஆனா குட்டி குட்டியா அது ஒரு பக்கம்ந்து வந்துட்டு அப்புறம் இப்படி அலக்கநந்தாலோ சேரும். அப்படின்னா கங்கா தான் இது எல்லாமே, கங்காக்கு பல பேரு கங்கவே பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்க அப்படி இப்படி வந்து கடைசியில தான் நமக்கு ருஷிகேசில பாக்குற கங்கையை வந்து பூர்ணமா எல்லாத்தினையும் சேர்ந்து கூடவே கூட்டிட்டு வர்றது பல நதிகள். சோ பிண்டாரக நதி அலகநந்த ஜாயின் சந்திக்கிற இடம், எல்லாமே இந்த ரெண்டு நதிகள் சந்திக்கிற இடம்னாவே புனிதம் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இன்னும் புனிதம்னா நமக்கு பிரயாகல மூணு நதிகளும் சந்திக்கிறது சரியா. அப்புறம் மூணு சமுத்திரங்களுக்கு கலந்துற இடம் ராமேஸ்வரம். சோ நம்ம அதான் அங்கிருந்த இந்த பக்கம் கன்னியாகுமரி அதுவும் பவித்திரம் சரி. அதுக்கப்புறம் நந்த பிரயாக சரியா, இதெல்லாம் யாராவது பார்த்திருந்தா சரி, பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களும் போகணுமனே சக்தி இருந்தா கேட்டாவே போதும், ஆவிச்சிட்டாவே போதும் மனசுல சரியா. நந்த பிரயாக இங்க நின்று பதரி கஷேத்திரம் தொடங்கிறது, தொடங்கிறதுன்னா அந்த ஏரியா. அப்போ ராஜா நந்த அது அவர் எந்த நம்ம கிருஷ்ணனுடைய அப்பா இல்லை வேறு ராஜா நந்தர், அப்புறம் வசிஷ்டர், இவங்க எல்லாரும் தபஸ் செஞ்ச இடமா சொல்லப்படுறது நந்த பிரயாக. அப்புறம் அங்க நின்று எல்லாமே நடந்து போகணும், நிதானமா அவசரம் ஒண்ணு இல்லை, அப்படி அப்படி போய் எங்க போக முடியாது, இனிமே சாயங்கால ராத்திரி ஆச்சுன்னு ஏதோ ஒரு இடத்துல குகை பார்த்துக்கிட்டு அங்க தங்கிறது திரும்பி கிளம்பி போறோம். இப்படி பல பிரயாக எல்லாத்துக்கும் பிரயாகம் பிரயாகம்னு கொடுத்தாங்கன்னா அந்த நதிகள் சந்திக்கிற இடம், தபஸ் ரிஷிகளும் மகாத்மளும் தபஸ் செஞ்ச இடத்துக்கு பிரயாகம், பிரகர்ஷனேன யஜனம் யாகம் தியானம் தபஸ் பண்ண இடம் பிரயாகம். இங்க வந்து வசிஷ்டருக்கு சிவர் சிவ பெருமான தரிசனம் கொடுத்துட்டு
ஆத்ம வித்தியத்தின் உபதேசம் பண்ணதாக வேற புராணத்துல கதை வரும். இது எங்க வருமன்னா யோக வாசிஷ்டத்திலேயே வரும். தேவ பூஜா உபாக்கியானம்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்காங்க, ஒரு உபாக்கியானம் யோக வாசிஷ்டத்துல, அதுலயே வரும். வசிஷ்டர் தபஸ் செஞ்சதாகவும் அங்க சிவபெருமான் தர்ஷனம் கொடுத்ததாகவும். இங்க பகவான் சிவனுக்கு பேர் என்னன்னா விசிஷ்டேஸ்வர மகாதேவ. வசிஷ்ட விசிஷ்ட விசிஷ்டேஸ்வர மகாதேவ. வசிஷ்டனுக்கு தரிசனம் கொடுத்தனால அவர் விசிஷ்டம் ஆயிட்டார். விசிஷ்டம்னா விசேஷம். அதுக்கு பிறகு அங்கிருந்து விரகி கங்கா அப்படின்னு ஒரு இடம், விரகி கங்கா. விரகம்னாவே செப்பரேஷன், செப்பரேஷன். ரெண்டு காதலிகள் வந்து பிரிஞ்சா கூட அது விரகம்னு சொல்றோம், விரகம், செப்பரேஷன். இனி தந்தை தாய் தந்தைகளுக்கு குழந்தைகள் வந்து செப்பரேஷன், விரகம், ஆரியாபர், விரகி கங்கா. ஏ அப்படின்னா இங்க சிவனு தபஸ் பண்ணாராம். எப்போ சதீதேவி தேக தியாகம் பண்ணி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம், அதனால அந்த இடத்து பேரு விரகி கங்கை. எதுக்கு சிவன் தபம் பண்ணார்? குமார சம்பவத்துல காளிதாசர் வந்து இதுக்கு அழகா, காளிதாசருடைய இது கூட கவிதைகளுக்குள்ள குமார சம்பவம், ரகுவம்சம் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். அதுல ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, தத்ராக்னி மாதாய சமித் சமித் சமித்தே ஸ்வமேவ மூர்த்யந்தர அஷ்டமூர்த்தி ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம் கேனாபி காமேன தபச்சார. ஓ சிவ பகவானே, நீயே எல்லாரும் தபம் செய்யறவங்களுக்கு அவங்க ஆசை தீர்த்ததுக்காக ஸ்வயமேவ அஷ்டமூர்த்தி, நீங்களே அஷ்டமூர்த்தி, அப்புறம் அந்தர்மூர்த்தி, எல்லாரும் ஹிருதயத்துல இருக்கிற ஆத்மாவை இருக்கிற மூர்த்தி நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முன்னாடி அக்னிஹோத்திரம் போல சமிதி வச்சுக்கிட்டு அங்க ஒரு தபஸ் செய்யறீங்க, எல்லா பலத்துடைய தபஸ் நீங்க தானே, எல்லா தபஸுக்கு பலன் கொடுக்குறவங்க நீங்க தானே, அப்போ உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறணும்? கேனாபி காமேன, எந்த காமத்தினால எந்த ஆசைனால வந்து தபம் பண்றீங்க? தபஸ் செச்சாரா, இது ஒரு அப்செக்ஷன், கேள்வி கேட்கிற போல பக்தாள் எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு வந்து விளக்கம் என்னன்னா, நம்ம வேதாந்த பரம பார்த்த ஜீவன்னே தன் பக்கம் இருக்கிறதுக்காக ஈஸ்வரன் தபஸ் பண்ணுவாராமா? நம்மளும் போகவே மாட்டோம், அவர் கூப்பிடுறாரு. இது எப்படின்னா, குழந்தை விளையாடிட்டு இருக்கோம் தெரியல, அது எப்படியோ மத்தியானம் போயிடுச்சு, மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ, வரவே வராது. அம்மா வந்து அவன் அங்க தேடி இங்க தேடி கூப்பிட்டுட்டு குளி கூப்பிட்டுட்டு வர வச்சுட்டு குளிப்பாட்டிட்டு நல்லா சாதம் கொடுத்து படுக்க வைக்கணும், படிக்க வைக்கணும். அப்படி என்ன நினச்சிட்டு இருந்தா அம்மா கிட்ட வர்றதில்லை, அம்மா எதிர்பார்த்துட்டே தேட்ட. எங்க ராமன் பார்த்தியா நீ? அப்படியான பசங்களை எல்லாம் கேட்டு அந்த திருநூறு இருக்கு. அதுபோல்தான் ஈஸ்வரன் வந்து ஜீவன் தன் பக்கம் இடிக்கணும், அவன் கூட ஒண்ணு செஞ்சுக்கணும் ஆசைப்படுறாராம. ஆனா ஜீவன் வந்து லோகத்துல இதே விவகாரம், எனக்கு பிஸியா இருக்கேன், நான் இப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நாம இருக்கிறோம். சரி, அதனால ஈஸ்வரனும் நம்ம மேல அவ்வளோ பிரியம் வச்சிருக்காரு, நம்ம நம்ம எல்லோரும் பத்தி அவருக்கு ரொம்ப அக்கறை. இது இந்த பாவனை வரணும், நமக்கு பக்தி இருந்துச்சுன்னா அப்போ கண்ணீர் வரும், அப்போ ஈஸ்வரன் மேல பிரேமை வரும், பக்தி வரும், அன்பு ஏற்படும். அப்புறம் அவர் சொல்ற போல் அவர்
வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசை வரும், அப்படி நடக்கணும் நானும் ஆசை வரும். இங்கே கதல மூலமா என்ன சொல்றதுன்னா, சோ சதீதேவி தேக தியாகம் பண்ணாங்க, திரும்பி ஹிமவத் புத்திரியா பார்வதியா பிறந்த அந்த அம்மாவும் தபஸ் பண்ண போறா. அப்போ பார்வதி தபஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மனுஷன் தபஸ், ஒரு மனுஷன் இப்படி வந்து சத்சங்கத்துல உட்கார்ந்து சிரவணம் பண்ணது பெரிய தபஸ் நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்க, ஆனா நாங்க அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி நம்ம இதுக்கு அனுப்பிச்சதே ஈஸ்வரன் தான், இப்படி வாய்ப்பு கொடுத்ததே ஈஸ்வரன் தான், இங்க வந்ததுக்கு அப்புறம் புரிய வைக்கிறது அவர் தான், எல்லாம் ஈஸ்வரன் செய்கிறார். அப்படிதான் அந்த கதையில வந்து பார்வதி வந்து இன்னும் தபஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிவன் தபஸ்ல உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் வரும் அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணி திரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாரு, அதெல்லாம் இருக்குல்ல அதுவும். அதனால விரகி கங்கா அந்த இடத்துக்கு அது பேர். என்ன பக்கத்துல கங்கை ஓடிட்டு இருக்க, ஓகே. அதுக்கப்புறம் நந்த பிரயாக, ஓகே. நந்த பிரயாக பத்தி சொல்லிட்டோம். நந்த பிரயாகல வந்து இந்த நடுவில் விரகி கங்கை இடம் பார்த்தியாச்சு, அப்புறம் கருட கங்கான்னு இன்னொரு இடம், ஓகே. இதெல்லாம் சங்கர விஜயத்துல சொன்ன விஷயங்கள். இப்ப போனா உங்களுக்கு அது காணுமா காமிப்பாங்களா தெரியாது. நமக்கு ஆக்சுவலா அத்தனை இடம் சொன்னாலும் போதும், மூச்சு பார்க்கறதுக்கே கஷ்டப்படுவோம். அப்புறம் இங்க இந்த ஏன் கருட கங்கன்னு, அங்க வந்து விஷ்ணுடைய ஆலயம் இருக்கு, விக்கிரகம் இருக்கு, பூஜை அதெல்லாம் பூஜன்னு யாரு யார் வந்தா அப்போ இருக்கேன். இங்க அந்த விஷ்ணு பகவானுக்கு கருடேஸ்வரன் பேரு, அதனாலதான் அந்த இடத்துக்கு கருட கங்கை. இங்க குளிச்சாம அந்த இடத்துல அந்த அந்த குண்டம் ஏதாவது இருந்திருக்கலாம், வேற குளம் நிறைய இடத்துல அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல போய் குளிக்கலன்னா கூட அங்கங்க ஜலம் இருக்கும், அதுல சிலது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். பதனையில இருக்கேன் நான் குளிச்சிட்டேன், அதுல பதனில இருக்கு ஹாட் ஸ்பிரிங். இங்க கதையில கூட வரும், ரொம்ப தாங்க முடியாத குளிர் இருக்கும்போது சங்கரர் கண்டுபிடிக்கிறார் அந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் எங்க இருக்கேன்னு சிஷ்யாளுக்காக. ஞானத்துல தெரியுது அவருக்கு எங்கெங்க இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிட்ட தீர்த்தம் ஆடிட்ட விஷத்துடைய பிரபாவம் போயிடும். ஏன்னா கருட கங்கை இல்லையாது விஷம் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒன்றும் விஷம் பாம்பு ஒன்று கடிக்கல எனக்கு, விஷம்னா பல வகையான விஷயங்கள் இருக்கப்பா, உடம்புல நிறைய கோளாறு இருக்கு, அசுத்தம் இருக்கு, மனசுல இருக்கு விஷம், மனசுல இருக்கிற அசுத்தம் கூட விஷம் தான். அதனால அப்படின்னு சுத்தமாகும் எல்லா நதி தீர்த்தஸ்தானம் எல்லாமே தீர்த்தமாறது எல்லாமே மனசுத்திக்காக தான், பிளஸ் உடம்பும் சுத்தி ஆகும், ஆரோக்கியமும் கூட வரும். சரி, அதுக்கப்புறம் கணேச கங்கை. இந்த இடத்துல மண் எல்லாமே சிந்தூர சாஃப்ரின் கலர்ல இருக்குமா, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அமர்நாத் போன நீங்க அந்த மலைகள் எல்லாம் அப்படி பார்க்கும்போது எல்லாம் விபூதி போல் இருக்கும், விபூதி விபூதி உருண்டை பெருச வச்சது போல இருக்கும் எல்லாம். கீழே கூட கொஞ்சம் நடக்கிற இடம் இருக்கா, எல்லாம் விபூதி விபூதியா அமர்நாத். அப்ப இங்க கணேச கங்கையில சிந்தூர வர்ணத்துல மண்ணெல்லாம் இருக்கும். இந்த தீர்த்தம் வந்து மகாபாதக நாசனம் அணி, அதுக்கு ஒரு பிரசித்தம் பாப்பங்க. அப்புறம் சர்மணவதி நதி, அப்புறம் மேஷாத்ரி கிரி, அந்த ஒரு மலைக்கு பேர் அந்த இடத்துல மேஷாத்ரி கிரி, அப்புறம் சர்மணவதி நதி, இன்னொரு சின்ன நதி வருது. இங்க வந்து செண்டியுடைய ஆலயம் ஒரு விக்கிரகம் இருந்தவா செண்டி. இப்படி அதுக்கு பிறகு
விஷ்ணு பிரயாக. சரியா, இந்த விஷ்ணு பிரயாக வந்து இங்க வந்து இங்க விஷ்ணு கங்கா, அவர் கங்கைக்கு பேர் விஷ்ணு கங்கை, அலகானந்தா கூட சேர்ற இடம். இந்த இடத்துல எல்லாம் சங்கரர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அது மனசுல மறக்கூட. சரியா, இல்ல சார் நானே போறவோன்னு இருக்குதா, ஓகே நீ போறவோன்னு இருந்தா. யோக நரசிம்ம சுவாமி விக்கிரகம் அங்க. அப்புறம் வாசுதேவ கிருஷ்ணர் வந்து நிந்தி இருக்கிற யோக யோகிக் போஷர்ல, என்ன யோகிக் போஷர் தெரியல, யோகிக் யோக ஆசனமான ஒரு போஸ்ல இருக்கார் அப்படி. அந்த அப்படிப்பட்ட விக்கிரகம் இருக்கிறது அந்த இடத்துல கூட தரிசனம் பண்ணிட்டாரு. இங்க சில விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடியிருக்காரு சங்கரர். அதுக்கப்புறம் இந்த சோ விஷ்ணு பிரயாக வந்தாச்சு. இப்போ அங்கிருந்து புருங்கி குண்டம் அப்படின்னு, குண்டம் இருந்தாவே வாட்டர் ஸ்பிரிங் அர்த்தம். ஓகே, இதுக்கே இந்த இடத்துக்கு பேரு கணேஷ தீர்த்தம்ங்கிறட சொல்லப்படுறது. ஸோ புருங்கி குண்ட குண்டம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டுகேஸ்வர, பாண்டுகேஸ்வர விக்கிரகம் இருக்கிற அந்த இடம் அப்படின்னா இங்கே வந்துச்சு பாண்டுகேஸ்வரர்னு. நம்ம பாண்டுரங்கனா அப்படி இல்லை, பாண்டு ராஜா தப்பு பண்ணாராம் அங்க. விதுரர் கூட்டிட்டு போயிட்டார்ல பாகவதத்துல பார்த்தோம். பாண்டுராஜன் அங்க தபம் பண்ணும் போது எந்த தேவத்தின் தேவன் வந்து மனசு ஆராதிச்சு செஞ்சாரோ அந்த ஈஸ்வரனு பேர் பாண்டுகேஸ்வரான்னு பேர் வந்துச்சு. அப்புறம் வைகாசன தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ பதரிகாஷ்ரமம், பதரிகாஷ்ரமம். இப்போ காசில இருந்து கிளம்பி 3 மாசம் மேல ஆயிடுத்து, 3 மாசம் மேல ஆயிடுத்து. 3 மாசத்துல இவ்வளவு தூரம் போக முடியும் அனேது சந்தேகம் தான். காசி எங்க உத்தரப்பிரதேசில இருக்கு அப்படின்னா சங்கரருடைய இன்னும் ஜஸ்ட் 16 வயசுக்குள்ளதான் இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் 16 இருக்கணும், ஏன்னா அந்த கதையில அப்படிதான் வருது அடுத்த கதையில. அப்போ எவ்வளவு சக்தியோட எப்படி தபஸ்வியா இருக்கிறாலும் எப்படி போயிருப்பாரு, என்ன ஆச்சரியம் தான், ஆச்சரியம். அதுக்கப்புறம் பதிரிகாசிரமம் பத்தி, இந்த பதிரிகாசிரமத்திற்கு பூலோக வைகுண்டம், கோர்ஸ் நம்ம திருமல திருப்பதி ரங்கநாத சுவாமி எல்லாத்தையும் பூலோக வைகுண்டம், திருப்பதிக்கு முக்கியமா இருந்த பிரசித்தமான பேர் இருக்கு. எப்படின்னா அங்க எல்லா பக்கம் ரொம்ப ரொம்ப வைரமான ஹிம பர்வத்தங்கள் இருக்கும். விஷ்ணுவே விராட் ஸ்வரூபம் காட்டுறாரான் போல் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து சங்கர பகவானும் அவருடைய முடியெல்லாம் விரிச்சு வச்சு இருக்காரா, அந்த மேகங்களும் அந்த மலைகள் இருக்கிற தீரும் அதெல்லாம் பார்த்த அழகு வந்து அப்படியே மனசு லயிச்சு போயிடும். ஈஸ்வரனுடைய சக்தி என்னது அந்த அது பார்க்கும்போது அப்படி அனந்தம் எட்டி பார்க்கவே முடியாது. எல்லா பக்கம் பார்த்தா இந்த மாதிரி, ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் விஷ்ணு விஸ்வரூபம் காட்டும் போது இருந்தா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிற க்ஷேத்திரம் நடுவில் இந்த பதிரி ஆசிரமம், பதிரி நாராயணன். இங்க அதான் இந்த பர்வத்தங்கள் ரெண்டு தவையே இப்படி சொன்னோம், நரநாராயண பர்வத்தங்களாவே பாவிக்கப்படுறது. அதுக்கு நடுவில் மத்தியில பதிரி நாராயணன் உட்கார்ந்து இருக்கிறதாக அப்படின்னா இங்க வாசம் பண்ற அப்படிப்பட்ட பதிரி கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துக்கு தான் நம்ம கிருஷ்ணர் வந்து அவரோட அவதாரம் முடிவு செய்யும் போதும் திரோதாரம் ஆகி போற சமயத்துல உத்தவர் கிட்ட உபதேசம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உத்தவ கீதை, உத்தவா நீ வந்து அந்த பதிரிகாசிரமத்துல போய் நீ அங்க நரநாராயணர்களை சந்நிதி அங்க இருக்க அவங்களையும் தப்ப செய்ய, நீ அங்க தப்ப பண்ண எதுக்கும் என்ன வேணும் எனக்கு, உனக்காக இல்லை லோக கல்யாணத்துக்காக தபம் பண்றாங்க. அப்போ இப்போ கூட அந்தந்த ரிஷிகள் பக்தால தபம் பண்றாங்க, அவங்க இன்னும் இருப்பாங்க. பகவான் அப்படி சில பேர் வச்சிருக்காரு,
அந்த தபசக்தி வந்து ஒரு டேம்ல இருந்து நமக்கு தண்ணி எப்படி ரிசர்வாயரா இருக்கோ, அதே போல் பவர் ஹவுஸ்ல எப்படி கரண்ட் வந்து நமக்கு சப்ளை ஆகிறதா இருக்கோ, வீட்டில் யூபிஎஸ்சில் பவர் சப்ளை பண்றதாக இருக்கோ, இந்த தபஸ் அனைதி வந்து லோக கல்யாண அர்த்தம் ஈஸ்வரனே நியமிச்சு செய்ய சொன்னாங்க. அவங்க இப்போ இருக்காங்க புத்தவர் கூட அங்க அப்படிப்பட்ட இடம் பதிரி விசால க்ஷேத்திரம். அப்புறம் இங்க வந்தார் சங்கரர். வந்ததுக்கு அப்புறம் தேவாலயத்துல பார்த்தா விஷ்ணுவுடைய பதிரி நாராயணனுடைய விக்ரம் சால கிராமம் இல்லை, காலியா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற சில பக்தாள் யாருன்னு அப்படி கேட்கும்போது சொன்னாங்க, சைனா பக்கம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்த அவங்க ஆக்குபை பண்ணி அப்படிதான் என்ன சொல்றது, இன்வேடர்ஸ் இன்வேடரா இன்வேஷன் பண்றதுக்கு வந்து என்னமோ இருக்குமே அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் எங்காவது ஏதாவது இருக்கு முன்னா தோண்டி நோண்டி ஏதாவது தங்க வந்து வச்சிருந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறது எல்லா தேவாலயம் அப்படி பண்ணாங்க. அப்படி வந்ததப்போ அவங்க வராங்க அங்கங்க இப்படி நடக்கிறத தெரிஞ்சு இங்க இருக்கிற சில மக்கள் வந்து அந்த சால கிராமத்தை கொண்டு போய் நாரத குண்டமணி ஒரு ஜலம் குளம் இருக்கு, அந்த நாரத குண்டத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. நாரத குண்டம்னு அது ஏதோ ஒரு சின்ன தொட்டி போல் இல்லை, அங்க நிறைய அந்த கங்கா பல நதிகள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் ரொம்ப வேகமா போற ஒரு இது நாரத குண்டம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து பார்க்கலாமுன்னு யாரோ முயற்சி பண்ண எல்லாம் பார்த்தா அங்க அவங்களால தேட முடியல. அந்த இந்த சால கிராமம் வந்து ருஷிகளினால பிரதிஷ்ட செய்யப்பட்டது ஏதோ காலத்துல. பத்ரி விசால க்ஷேத்திரம் வந்து எந்த புராணம் எங்க அது ஆரிஜினை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ருஷி பிரதிஷ்டம். மோஸ்ட் ஆஃப் தி டெம்பிள்ஸ் அந்த காலத்துல பிரசித்தமானத ருஷிகளுடனால பிரதிஷ்ட செய்யப்பட்டது, அதனால அது வந்து எத்தனையோ வருஷம் அப்படியே இருக்கும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட திரும்பி மடுப்புல ரெஜினவேட் ஆகும். அப்போ சங்கரர் வந்து அதுல அந்த நாரத குண்டத்துல இறங்கி எப்படியாவது அந்த சால கிராமத்தை எடுக்கணும்னு சொல்லி இறங்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேண்டாம் 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 அங்க ஜலம் ரொம்ப வேகமா போகும் உயிர் காப்பத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னா கூட சங்கரர் வந்து அது கேட்காம அதுல இறங்கி உள்ளக்கு போய் முடிங்கி அந்த சால கிராமத்தை அப்படியே கொண்டு வந்தார். வந்த அந்த சால கிராமம் வந்து அங்க விஹீனமா இருக்கு, எங்க ஒரு இடத்துல அப்படியே உடஞ்சி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் கொண்டு வந்தார். கொண்டு வந்தாருன்னா அது விட்டுட்டு தேடினா இதேதான் கைக்கு வருது, மூணு வாட்டு அப்படி முழுங்கி உள்ள போய் வரும்போது திரும்பி கைக்கு அதே இது வர்றதுனால சங்கர் நினைச்சாரு கலியுகத்துல இந்த சால கிராமம் இந்த விஷ்ணு பகவானோட பிரதீகம் போதும் மக்களுக்கு பூஜை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த சால கிராமத்தை கொண்டு வந்து அங்க பிரதிஷ்ட பண்ணாரு. இப்ப அதுதான் அங்க இருக்கு. அப்புறம் எப்படியோ தெரிய அவர் கூடவா அதுக்கப்புறமா இப்ப சொல்லுவாங்க நம்பூத்திரி கேரள நம்பூத்திரிகளை தான் அங்க பூஜை பண்றது. எப்படி எப்படி கொண்டு போனா என்ன, அதே போல அங்கிருந்தையும் சில பேர் இங்க கொண்டு வந்தாரு சொன்ன இல்லையா, கர்நாடகத்துக்கு கொண்டு வந்தாரு. அதனால இப்ப முதல் சிஷ்யனா வந்த சனந்தனன் சொல்றோமே அவனு கரெக்டா தெரியல, பல புஸ்தகத்துல பல விதமா அவன் ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்தவனா கர்நாடகத்துக்கு சேர்ந்தவனா கேரளத்துக்கு சேர்ந்தவனது தெரியல. ஆனா அவன் தான் முதல் முக்கியமான சிஷ்யன் ஆக போறான். ஆயிட்டான் இப்போ ஆல்ரெடி, இப்போ ஆச்சாரியர் பேரு கூட மாற்ற போறான். சரி, இப்போ சங்கர் இந்த பதிரி க்ஷேத்திரத்துல அந்த சால கிராம பிரதிஷ்ட பண்ணாரோ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி அந்த வார்த்தை எல்லாம் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட்டம் வர ஆரம்பிச்சது. இந்த முதல் பகுதியில் இருக்கிறவனு முக்கியமா முதல். அதுக்கப்புறம் அந்த ஜோதிர் தாமம்னு ஜோஷி மட்டம்னு இப்ப கூட சொல்லுவாங்க, அது இப்போ போகும்போது கூட அந்த ஸ்டாப் ஒன்று தெரியும். அந்த ஜோதிர் தாமத்துக்கு சேர்ந்து அங்க ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கூட தெரிந்து அவரு வந்தாரு.
இப்படி ஒரு ராஜாக்கே தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏற்பாடு எல்லாம் பண்ணும், கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, எல்லாம் நடக்கிறதே. அப்போ அங்க பத்ரி நாராயணன் பிரதிஷ்ட பண்ணி சங்கரர் வந்து அழகா ஸ்துதி பண்ணாரு. ஆனந்த மகரந்த பதரி, ஆனந்த மகரந்த பதரிகா அஷ்டகம் நேர்ந்திருக்காரு. ஹே பத்ரிகேஷ கருணாமய தீன பந்தோ, ஹே போத ரூப சுகசின்மய தத்வமூர்த்தே. கவனிக்கணும், சங்கரர் பல தேவதைகளை பற்றி பல கோவில்களும் தரிசனம் பண்ணும்போது பல ஸ்தோத்திரங்கள் எழுதினா கூட எல்லாத்துலேயும் அந்த தெய்வத்தினை விக்கிரகம் அம்பாள் ஆகட்டும் சுவாமி ஆகட்டும், அதுல பிரம்ம தத்துவத்தினு தான் பார்க்கிறாரு. பிரம்மம் நினச்சிதான் அங்க பாத்தீங்கன்னாவே அங்க ஒரு ரெண்டு மூணு வரியாவது உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் இருக்கும். அதுல பாருங்க, ஹே போத ரூப சுகசின்மய தத்துவமூர்த்தே, என்னாச்சு சச்சிதானந்தம் வந்துச்சு அதுலயே. சுக சின்மய போத கான்சியஸ்னஸ் சச்சிதானந்தம் அப்படி. ஹே நாரதாதி முனி சேவித பாத பத்மா, நாரதா முதலான ரிஷிகள் நான் எல்லாம் சம்சார துக்க ககநாத் பரிபாகி விஷ்ணு அப்படின்னு பதரி காஷ்டகம் எழுதியிருக்காரு. அப்புறம் சங்கரர் இந்த பக்கம் கிளம்பி வந்தது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கையா அப்படி டைம் பாஸ் பண்றதுக்கு இல்லை. காசியில இருந்து பாஷ்யம் எழுதுறதுக்கு முடியாத ஜனங்கள் எல்லாம் வரதை போறது வாதனைகள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லிதான் ஏகாந்தமான ஸ்தானம்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்க ஆந்திவில் இதெல்லாம் பண்றாரு. அவருக்கு இன்னும் அந்த ஒரு இடம் அப்படி உட்காரத்துக்கு கிடைக்கு. அதனால இப்போ அந்த பத்ரி நாராயண மூர்த்தி பிரதிஷ்ட பண்ணதுக்கு அப்புறம் அது எங்க வரைக்கும்னா அப்படியே அந்த வார்த்தை பரவிச்சு பாரத நாடு முழுசா எங்கெங்க நின்றுந்தோ. இப்ப பாருங்க ரா அயோத்தியில எப்படி எல்லாம் கூட்டம், இனிமே திருப்பதி கூட திருப்பதி போல இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஏன்னா திருப்பதி எத்தனோ நாள்லாம் இருக்கு, அது படகி போயிடுச்சு அப்படி இருக்கு. ராமர் திரும்பி வந்தார், அயோத்தியக்கு வந்தார், எவ்வளவு அந்த பாவனை பாருங்க. கோட்டான கோட்டி மக்கள் வராங்க அயோத்தியா. அதனால இதே போல் பதிரியில அப்படி பகவான் சங்கரர் பண்ண பக்தாலும் நிறைய நிறைய வருது பார்த்த. இவருக்கு இங்க கொஞ்சம் உட்கார்ந்து என்ன வந்தாச்சுன்னா பாக்குறதுக்கு வருவோம், அங்க ஒரு மகாத்மா இருக்கா இவர் பண்ற மகிமை இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்க. நம்ம கூட ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், நமக்கு அப்படி ஒரு டைமும் தர மாட்டேன். எந்த ஒரு புண்ணியக்ஷேத்திரம் தீர்த்தக்ஷேத்திரம் இது போனா அதை சுத்தி அங்கங்க யாராவது மகாத்மர்கள் இருக்காங்களான்னு கேட்கணும். கேட்டாலும் நம்மளை கூட்டிட்டு போன கைடு சொல்ல மாட்டான், அந்த டிரைவருக்கு தெரியாது. நம்ம பொறுமையா போய் தனியா போய் அங்க கேட்கணும், கண்டிப்பா அந்த பக்கம் அங்கங்கங்கங்க மகாத்மன் இருப்பாங்க. போனது போனோம், தீர்த்தக்ஷேத்திரம் தீர்த்தம் ஆடுறோம், சுவாமினு தரிசிச்சுக்கிற எல்லாம் பண்றோம், அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் போக கூடாது. நான் புதுசு இருக்கும் இல்லை சார், எல்லாம் கொண்டு வந்துருக்கேன், என்ன புதுசு. மகாத்மனை தேடி போய் பார்க்கணும் அப்படி தர்சனம், சாது தர்சனம் பாப நாசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம். அதனாலதான் ரொம்ப ஷெட்யூல்ட வச்சுக்கிட்டு அப்படி நிறைய பேர் போனா இதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது ஒரு வாட்டு பார்ப்பேன், யாத்திரை அங்க நார்த் இந்தியால இருந்து பஸ் பஸ்ஸா வரும், ஏதோ அவங்க போடுவாங்க இந்த ராஜஸ்தான்ல இருந்து எங்க இருந்து அந்த அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் மக்கள் ஓல்டு பீப்புள் அண்ட் கொஞ்சம் ஏழைகள் இதை எல்லாருமே ஏதோ எல்லாரும் போறாங்க பஸ் வந்தா வருவாங்க அங்க இறங்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு டைம்ல வந்து இறங்குவாங்க அப்படி ஆச்சு. ஸ்ரீரங்கத்துல எப்போ சுவாமி நட நடக்கும், அவர் எப்படி நடப்பாரோ, எப்போ தூங்குவாரோ, எப்போ கட்டல் போடுவாங்க தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி கேலண்டர், நீங்க ஸ்ரீரங்கம் போனவன்னா அவங்க கேலண்டர் தனியா பார்க்கணும். சரியா, நான் பார்ப்பேன். அவங்க வந்து இறங்கிட்டாங்க, கோவில் இப்போ 4 மணி நேரம் வரைக்கும் திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எல்லாரும் அப்படி அந்த பண்ணிட்டு
எல்லா ஊர் வீதிரூதின உடனே அந்த எல்லாருக்கு போய் பஸ்ல ஏறிட்டு அடுத்த ஊரு நான் பார்த்தேன் நேரம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் மாதிரி வாங்க வெயிட் பண்ண சில நாள்ல தெரியாதா அன்னைக்கு ஏதோ விசேஷம்னு சொன்னா கியூ இவ்வளவு பெருசா இருக்கும் அவன் ப்ரோக்ராம் நடக்குமா சரி ஏதோ அந்த க்ஷேத்திரத்துல காலு வச்சாங்க பாருங்கோ அந்த மகா கோபுரம் சிகரத்தை பார்த்தாவே போதுமா ஸ்ரீரங்கம் எந்த பக்கம் இருக்கு திரும்பி அந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணாவே மோக்ஷம் அப்படி அதுக்கப்புறம் இப்போ வியாசீர்த்தத்துக்கு போகணும் வியாச குகை இங்க மக்கள் எல்லாம் போக முடியாது எல்லாரும் வரமாட்டாங்க சங்கரர் வியாச தீர்த்தத்துல அதுக்கப்புறம் எங்கன்னா எங்க சரஸ்வதி நதி புறப்படுறதோ ஆரம்ப கிளம்புற இடம் வியாச தீர்த்தம் எங்க வியாச மகாமுனி உட்கார்ந்துட்டு மகாபாரதமும் பாகவதம் இதெல்லாம் கூட எழுதியிருக்காரோ அந்த இடம் அப்புறம் பெரிய குகை இருக்காமா அங்க வியாச குகை சங்கரர் அதுல அங்க போய் கொஞ்சம் பேர் கூட தான் ரொம்ப கம்மி அவங்க கூட முக்கியமானவங்க முதல்ல இருந்து வந்துட்டு இருக்கிறவங்க அப்போ இந்த ஜோதிர் தாமத்துல இருந்து வந்த ராஜா வந்து சங்கரருக்கு இன்னும் எங்கெங்கெங்க போவார் அங்க வரைக்கும் இதெல்லாம் இடம் தெரிய சகாயத்துக்கு எதாரும் எல்லாம் பண்ற தெரியாது அங்க வரைக்கும் அங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்க பிக்ஷைக்கு எப்படி ஏதாவது எல்லாம் கூட ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு தெரியாது அப்புறம் அந்த பயங்கரம் குளிரும் அப்படிப்பட்ட குளிரு காலம் அப்படி இருக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் காப்பாத்துக்கிறதுக்கு வேண்டிய சில வஸ்திரங்களை ஏதோ அது எல்லாத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணிட்டு வியாச குகை வரைக்கும் சங்கரன் அனுப்பிச்சிட்டு அப்புறம் அங்கே வாழற சில மக்கள் இருக்காங்க எல்லா இடத்துலும் மக்கள் இருக்காங்க கொஞ்சம் பேர் அவ்வளவுக்கு தூரம் மலை போயிட்டு போனா அங்க கொஞ்சம் பேர் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்கதான் இந்த இருக்கிற கொஞ்சம் பேருக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும்னா தேவைப்படும் போது அப்புறம் அந்த பழமோ காயோ ஏதாவது எல்லாம் கொண்டு வந்து அப்படி சேவை பண்ணிட்டு இருக்காங்க சங்கரர் வியாசாசிரமத்துல குகையில பெரிய குகை அப்புறம் இப்போ இவ்வளவு தூரம் எங்க நந்தி நர்மதா நதி தீரத்திலும் கோவிந்தபாதனை சந்திச்சு அதுக்கப்புறம் ஓம்காரேஸ்வரம் காஷி காஷில கொஞ்சம் வருஷம் அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் வரைக்கும் போறது அப்புறம் இமாலயங்களுக்குள்ள போய் இந்த யாத்திரை இது எல்லா இடத்துக்கு போகும்போதே நடுநடுலோ இங்க இருக்கும்போது காசில சந்திச்ச சங்கரர் எல்லா மதங்கள்லோ அப்பும் சொன்னமில்ல 22 வகையான மதங்களுக்கு சண்டை அது எல்லாத்தையுமே அதோடைய விஷயம் என்னானது ரொம்ப ஆழமா அவர் அதெல்லாம் கிரகிச்சாராமா சைவம் பாசுபதம் சாங்கியம் பாதஞ்சலி வைகானசம் பாஞ்சராத்திரம் சௌரம் சௌரம்னு சூரியன் வழிபடுறவங்க அன்னைக்கு சொன்ன இல்லையா பஞ்சாயத்தன பூஜத்துல சூரியன் அப்புறம் பாஞ்சராத்திரம் சௌரியம் சாக்தம் கணபத்தியம் ஜெயினம் பௌத்தம் சார்வாக்கம் இன்னும் இன்னும் எத்தனையோ இத்தனை வகையான அவங்களை சந்திக்கிறது அவங்கள விஷயம் என்னது அது எல்லாத்தையும் கிரகிச்சார் இப்படிப்பட்ட சர்வஜ்ஞனுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும் எதுக்கு இது சொல்றேன்னா கிரகிக்கிறதுன்னா அவங்களுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சாராமா அவங்களை என்ன சொல்ற என்ன வச்சிருக்காங்க அதனாலதான் வியாசகுகல சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத போறாரு பிரஸ்தானத்திரயத்துக்கு பாஷ்யம் எழுத போறாரு அப்படின்னா எது முதல் ஆரம்பிச்சாரோ நம்ம வந்து ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் நியாயம் ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் 10 உபனிஷத்துகளுக்கு அப்புறம் ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதைக்கு பாஷ்யம் நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் காமெண்ட்ரி வேர்ட் டு வேர்டு காமெண்ட்ரி எது அப்புறம் அதுக்கு நிறைய அவர் விளக்கம் கொடுக்கும் அது எழுதும்போது முக்கியமா பிரம்மசூத்திரங்களுக்குள்ள
பல பூரபக்ஷி வந்து வாதிக்கிறது பதில் கொடுக்கறது இருக்கும். நம்ம நல்லா நினைச்சுக்கிறோம்னா இவர் அடிக்கடிக்கு அவங்களை டிபேட் வச்சுட்டு அவங்க கூட போய் அப்படி அதுக்கு அப்பவும் எழுதுவார என்ன எல்லாம் மைண்ட்ல இருக்கு. இது இந்த இடத்துல இப்படிப்பட்ட வாதனை இவன் இப்படி கேட்பான் அதுன்னு சொல்லிதான் நீங்க எங்க பார்த்தா கூட அந்த நானு டவுட் அப்செக்ஷன் எப்படி எழுதினார் அப்படி. அதனால நியாயப்பிரஸ்தானம் பிரம்மசூத்திரத்துல எல்லாரும் ரெஃப்யூட் பண்ணிட்டு அந்த ஏக்கமேவா த்விதீயம் பிரம்ம தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது. காரணம் அவருக்கு எல்லா மதங்களில் இருக்கிற குறைகள் அவங்க போற போக்கு எல்லாம் தெரியும். அது வச்சுதான் அந்த மாதிரி காமெண்ட்ரியில பாஷ்யத்துல கோட் பண்றார். புரிஞ்சுதா? அப்போ படிச்சதுக்கு ஞாபகம் இருக்கணும். அவங்க காமெண்ட் நடுவில் நிறைய பேர் சந்திச்சார். காசியில நிறைய பேர் வந்து வாங்க வாதனை பண்ணாங்க. இப்போ நடுவில் கூட எல்லாம் நடந்து அதான் மொத்தம் தெரிஞ்சுக்கணுனால்தான் அப்படியே இப்படி அங்க வியாச கோயிலு 3 வருஷம் ராத்திரி பகல் டைம் எப்படி போறது என்னன்னு கூட தெரியாம யாரு கூட எந்த விவகாரம் வச்சுக்காம ஹாஸ்ய ரச்சனைகள் பண்ணார். அது அப்பப்பப்போ கொஞ்சம் 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 எழுதினது இல்லை. எப்போ ஆரம்பிச்சார் அப்புறம் 90 வயசு வந்துச்சு. அப்புறம் 16 வயசு சொன்ன இல்லையா மேபி இது எழுதும் போது 16 ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா சில சங்கர விஜயத்துல அவர் திரும்பி கீழே இறங்கி இப்ப சவுத்துக்கு இப்படிலாம் வரும்போது அவருக்கு 20 வயசு அப்படி சொல்லப்படுறது. ஏன்னா அது கரெக்டா பைஃபர்கேட் செய்ய பண்ண முடியாது. மொத்தத்துல 3 வருஷம் இந்த பாஷ்யங்கள் எல்லாம் எழுதி செஞ்சு அதுக்கப்புறம் கூடவே அப்பவே எழுதியிருக்காரா தெரியல விஷ்ணு சஹஸ்திர நாமத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்காரு. அவன் மகாபாரதத்துல வர சனசுஜாதியத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஓகே, ஏன்னா ரொம்ப வேதாந்த பரமானது சனசுஜாத்தியம். சரி, அந்த எழுதின பாஷ்யங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே அவர் கூட இருக்கிற அந்த சிஷ்யனுக்கு போதனமும் செஞ்சாரு. சரியா? அப்ப அப்படி எத்தனை வாட்டி போதனம் பண்ணாருன்னு 3 வாட்டி பண்ணாராம. அப்ப எவ்வளவு டைம் ஆயிருக்கும் அந்த கேக்குறவங்களுக்கு எவ்வளவு. அதுல இருக்கிற கொஞ்சம் பேர்ல இந்த சனந்தனர் வந்து ரொம்ப 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 புத்திசாலி. அப்படி ஜீராக்ஸ் பிரிண்ட் எடுத்து உள்ள பிரிண்ட் வந்த போது இந்த மைண்ட்ல அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு அப்படிப்பட்ட சிஷ்யன் தான் இருக்கணும். இருந்தாதான் அதுக்கப்புறம் அது அந்த வேலை நடக்கும். அப்போ என்னாச்சு, இந்த சனந்தன் இப்படி அங்க இருக்கும்போது தினந்தோறும் அந்த ஆஷ்ய பிரவச்சனம் நடக்கும். அப்படி அது கிளாஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த டைம் எல்லாம் தெரியும் ஃபிக்ஸ். பட் சில நாள் ரொம்பவே முடிய அங்க வெளிச்சம் இருக்குமா எப்படி எப்படி இருக்கும் தெரியாது. இருக்கிறப்போ தகர்ந்து போதும். அதனால வேற பெரிய காரியக்கிரமம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற அவர் அது இருக்கிற கொஞ்சம் பேருக்கு போதனை பண்ண இந்த இந்த சனந்தனன் வந்து ஆச்சாரியருக்கு அன்னைக்குலேருந்து சொன்னமில்ல வந்தப்பிலிருந்து ரொம்ப சேவை பண்ணிட்டு சிஷ்யரிக்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தினந்தோறும் ஆச்சாரியருடைய துணி எல்லாம் கொண்டு போய் நதியில அலக்கநந்தால துவச்சிட்டு வருவான். அது அங்கெல்லாம் நதி வந்து ரொம்ப பெருசா பிரவகிக்காது. அது கவனிச்சோம், சின்ன சின்னதாக தான் இருக்கும். அங்கிருந்து இங்கே வரைக்கும் தான், ஆனால் வேகமாக இருக்கும் அப்படி போகும். எங்கே எப்படி என்னன்னு இந்த வாட்டர் கரண்ட் எவ்வளவு ஃபோர்ஸாக இருக்குன்னு தெரியாது. இவன் வந்து அலக்கநந்தா அந்த பக்கம் இருந்து பண்றான், ஏன்னு தெரியல. அந்த பக்கம் ஆச்சாரியர் உபதேசத்துக்கு பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்காரு. இருக்கிற கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அப்படி சனந்தனா சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்டார் அவன். அது எவ்வளவு தூரம் இருக்கு என்னன்னு தெரியல. சனந்தனோட காதல விழுந்துச்சு. ஆச்சாரியர் என்ன கூப்பிடுறா சொன்ன உடனே பொதுவாமா அங்கிருந்து இங்க வரணும்னா அப்படி மேலக்கு போய் ஒரு ஹில்லாக்கு மேல நின்று அப்படி அப்படி இப்படி இங்க வரணுமா. ஆனா அந்த சமயத்துல அவனுக்கு நினைவில்ல இடம் எந்த பக்கம்னு. அந்த பக்கம் ஆச்சாரியர் இருக்காருன்னு தெரியும், நதி மட்டும் நடுவில் இருக்குன்னு தெரியும்.
அப்படியே அந்த ஒரு பாவ சமாதி, குரு பக்தி அனே பாவ சமாதியில இருந்து ஏந்திச்சார். அப்படியே நதி மேல அப்படி நடந்து 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 வந்துட்டு இருக்கிறார் அவர். அப்படி நடந்து நடந்து வரும்போது எங்கெங்கெங்கெல்லாம் காலு வைக்கிறார், அங்கெங்கெல்லாம் பத்மம் விசிக்கிறதாம். இது அங்க உட்கார்ந்த சிஷ்யர்களும் பார்த்தாங்க. அதே போல் இவன் கிராஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கும் போது அங்க இன்னொரு சாது யாரோ வந்து ரொம்ப சப்தம் போட்டு கத்துறார், இன்னொன்னு இறங்காது இறங்காது போகாது பிராணத்துக்கு. அவ்வளவு வேகமா கரண்ட் அப்படி இருக்கும், வாட்டர் நிக்கவே முடியாது. ஆனா அவருக்கே தெரியல, அன்கான்சியஸா என்னமோ ஒரு மேஜிக் நடந்தது என்ன தெரியல. ஆனா பார்த்தாங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியல. குரு கூப்பிட்டார், நான் போறேன். அப்படி கிடுகிடுகிடு நடந்துட்டு சங்கரோட சந்நிதி கிட்ட வந்தா எல்லாரும் எழுந்திருச்சு இருக்கிற கொஞ்சம் நாலஞ்சு பேர் கூட அவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. இங்க எல்லாரும் எதுக்கு எனக்கு நமஸ்காரம் பண்றாங்கன்னா, நீ நீங்க கவனிக்கலையா என்ன நடந்தது, என்ன ஆயிடுச்சு, ஆச்சாரிய கூப்பிட்டார் நான் வந்தேன் அப்படின்னு சங்கரர் கூட அப்படியே சிரிச்சுட்டு அந்த சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு குரு பக்தி இருந்தா இப்படின்னு யாருக்கும் இல்லை, நீ சீக்கிரமே அந்த ஆத்மனிஷ்டான பூர்ண ஜானியா ஆயிடுவே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண. அப்ப கூட என்ன பேசுறாங்க இவங்க எதுக்குன்னு தெரியல. வந்த நமஸ்காரம் பண்ண, பண்ணி இன்னைக்குல இருந்து உனக்கு நான் பத்மபாதா அனு பேர் கொடுக்கிறேன் என்ன. சங்கரருடைய முக்கியமான நாலு சிஷ்யர்களும் ஒன்று வந்தாச்சு, வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பத்மபாதாச்சாரியர், உன்னுடைய வாக்கியங்கள் வார்த்தைகள் நீ அப்புறம் லோக்கத்துல பேச போற இந்த வாக்கிய வார்த்தைகளினால கேட்கிற மக்களுடைய ஹிருதய கமலங்களும் விரிஞ்சிடும். பத்மபாத ஆச்சாரியர் இப்படி பத்மபாதர் இந்த ஆச்சரியமே ஒரு இதா இருக்கு. யாருக்கு இவங்க பார்த்தவங்களுக்கு யாராவது இன்னும் அங்கங்க கொஞ்சம் அந்த வழியில போறவங்களுக்கு பார்த்திருந்தா அவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த ஆச்சரியம் அற்புதம் சொல்லிட்டு மறக்கவே முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பிரயாணம் கேதார்நாதுக்கு பிரயாணம் பண்ணும். கேதாரம் இன்னும் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹைட்ல இருக்கு. அப்புறம் ஆஷய ரச்சனைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிஷ்யர்களை மூணு வாட்டி அது உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உத்தமமான சாதகர்களுக்கு ஆக இன்னும் கொஞ்சம் கீழப்படியில பிரகரண கிரந்தங்கள் நிறைய எழுதியிருக்காரு. அங்க உட்கார்ந்ததுல நடுவில் நடுவில் எங்கெங்கெங்கெல்லாம் கொஞ்ச நாள் தங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா விவேக சூடாமணி, உபதேச சாகசரி, ஓகே, சர்வ வேதாந்த சித்தாந்த, அப்புறம் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், அப்புறம் அபரோக்ஷானுபூதி, ஆத்மபோதம், ப்ரௌடானுபூதி, இன்னும் பலதெல்லாம் இருக்கு. அப்புறம் லிஸ்ட் சொன்னா எனக்கு இங்கே 7 மணி ஆயிடும் தெரியும். அப்புறம் ரொம்ப சின்னதா ரொம்ப ப்ரொஃபவுண்ட ஆழமான அர்த்தத்தோடு இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஏன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சிஷ்யர் வரப்போறாரு, சஸ்பென்ஸ். அந்த சிஷ்யர் தான் அதுக்கு வந்து வார்த்திகம் எழுதிருக்க. ஒரு தட்சிணாமூர்த்தி சின்ன ஸ்தோத்திரத்துக்கு ஒரு 200 ஸ்லோகங்கள் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசினோம்னா அந்த குட்டி 8-10 ஸ்லோகங்கள் இருக்கிற ஸ்தோத்திரம் எவ்வளவு வேதாந்த சாரத்தோடு கூடி இருக்கணும். சரி, அப்புறம் கீழக்கு இறங்கி வரும்போது ஜோதிர் தாமத்துக்கு வந்தாங்க ஜோஷிமர். ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒரு ராஜா இருந்தார்ல, அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் எப்போ வருவார். அப்புறம் ஜனங்களுக்கு தெரிஞ்சது, ராஜாவுக்கு தெரிஞ்சது, அங்க எல்லாரும் சங்கர மகாத்ம பக்தர், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஸ்லோகந்தான். பெரியோர் இருக்கும்போதாவது இப்போது ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர், எல்லாரும் ரொம்ப சுவாகதம் பண்ணி எல்லாம் செஞ்சு அங்க
அங்கே நிறைய பேர் அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா நிலையம் தெரியுமில்ல, மறக்கக்கூடாது முதல் நாள் இன்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அந்த பௌத்த மதத்தினாலையும் தாந்திரிகத்தினாலையும் சாக்தயங்கள்னாலையும் தபாலிகள் தாபாலிகள் இதெல்லாம் ரொம்ப பிரபலமா இருந்தது. அப்போ அவங்க எல்லாருக்கும் வைதிக மார்க்கத்தினை திரும்பி போதனை பண்ணி இந்த வைதிக தர்மம் இந்த எவ்வளவு முக்கியம், அதுல கர்மகாண்டையும் முதல்ல எல்லாருக்கும் ஆரம்பத்தில் முக்கியம், அதுக்கப்புறம் ஞான காண்டத்துக்கு வரணும், இப்படி எல்லாருக்கு ரொம்ப அன்போட வாதனை பண்ணி இவங்க நெல்லமோ கண்டிக்கணும். நிறைய பேர் நன்றி எழுதுவாங்க, சங்கரா ஷண்மக ஸ்தாபகர், அப்புறம் ரொம்ப வாதனம் பண்ணார், எல்லாரையும் தோல்வி பண்ணிட்ட தோத்திட்டாரு, அப்படியெல்லாம் சங்கரர் அது ஜீவன் முக்தனு பண்றவில்லை, சர்வம் சம்மதம், ஆனா ஸ்ருதிக்கு அடிப்படையா நீ இருந்தா எல்லாத்திலும் இருக்கிறதையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம்தான் கொண்டு போறது. எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி தான் போறதுன்னு விஷயத்தினை கிரகிச்சு யாரு ஒருத்தர் கூட சண்டை இல்லாம பேதபாவம் இல்லாம மனஸ்தாபம் இல்லாம எல்லாருமே நேசிக்கக்கூடிய குணம் அத்வைத ஞானிக்கு மட்டும்தான் இருக்கும், நாட் அதர்வைஸ். அப்படிப்பட்ட மனசு இருக்கிறதுனால அந்த சங்கரர் வந்து இந்த ஜோதிர் தாமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோதிர் தாமத்துல ராஜா கிட்ட தெரிவிச்சார், நான் கேதாரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச சிஷ்யர் கூட எல்லாரும் போலாமன்னு சொல்லி சொன்னதுனால ராஜாவை கூட நானும் உங்களுக்கு கூட வருவேன்னு அவர் ஏற்பாடு எல்லாம் பண்ணார். ஏற்பாடுன்னு என்ன பெருசா ஒரு அளவுக்கு சில உதவி வேணுமோ அதெல்லாம் பண்ணி கேதாரம் வரைக்கும் போனார். அப்போ நந்த பிரயாகத்தினை திரும்பி போனோம், இதெல்லாம் போகும்போது பத்தி கீழே கொண்டாங்க. இப்போ நந்த பிரயாக தாண்டி பஞ்ச கேதாரங்கள் இருக்காம அந்த கேதாரத்திலேயே பஞ்ச கேதாரங்கள் கல்பேஸ்வரம் கோபேஸ்வரம் அனசூயா க்ஷேத்திரம் ருத்ரநாத க்ஷேத்திரம் துங்கநாத க்ஷேத்திரம் இது எல்லாத்தினும் கேதாரம் தான் சொல்றாங்க. ஒன்னு ஒன்றுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு அதுக்கு ஒரு கதை இருக்கும். அங்கங்கங்கள் எல்லாரும் ஜனங்கள் வந்து ரொம்ப 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 பக்தாள் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆயி பிற்காலத்துல அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அங்க வந்து இவ்வளவு பேருக்கு இது அனுகிரகம் பண்ணதுனால இப்ப கூட போய் பார்த்தா அங்க சங்கராச்சாரியுடைய விக்கிரகத்தின பிரதிஷ்டாபனம் பண்ணாங்க. அவர் இருக்கும் போது இல்லை, நம்ம பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி. அப்புறம் அவர் இன்னும் அடுத்த இப்போ பாருங்க 16 வயசு அடுத்த 16 வயசுல இருக்க போறாரு. முதல்ல தெரிஞ்ச விஷயம் தானே, ஆனா எல்லாருக்கும் பப்ளிக்கா தெரிஞ்ச விஷயம் இல்லை, நமக்கு கதல தெரியறது சிவகுருக்கு. ஆனா அது கூட அல்பாயுஷன் சொன்னாருக்கானு எவ்வளவுன்னு தெரியல, அது இப்போ அந்த ரிவீல் பண்ண போறது இங்க எப்படி அன்னு பாக்க கதை சஸ்பென்ஸ் எல்லாமே. அப்புறம் ஷோனிதாபுரி அப்புறம் அனே ஒரு ஊரு, அது வந்து பாணா அனே ஒரு ராஜாவுடைய ராஜதானிய கேபிட்டலா இருந்ததாம் அங்க. அதுக்கப்புறம் உஷா மாந்தாத, பாகவதத்துல ஒரு ராஜாவோட பேர் மாந்தாத, பெரிய முனி பெரிய தபஸ்வி ராஜர்ஷி, அவங்களுடைய பத்னி உஷா, இவங்க தப்பம் பண்ண இடமா மாதிரி ஷோனிதாபுரா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து குப்த காசேன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டாங்க. பாருங்க இத்தனை இருக்கே இதெல்லாம் பார்க்கணும் சொல்லி, நம்ம போன எல்லாமே கல்லு தானே, எல்லாம் பண்ணி ஸ்லோவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இருப்போம். அதனாலதான் போனா அப்படிப்பட்ட மகாத்மா கூட போகணும், நம்ம போனா அப்படி ஒண்ணும் தெரியாது, அப்படியே போயிட்டாங்க சுத்திட்டு. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம். அதுக்கப்புறம் குப்த காசி கௌரி குண்டம், கௌரி தபஸ் பண்ண இடம், அது தாண்டதுக்கு அப்புறம் தான் கேதார்நாத். அங்க வரைக்கும் கௌரி குண்டம் கேதாருக்கு போறதுக்கு சக்தி எல்லாருக்கும் இருக்குமா கிளம்பினா கூட அனைத்து டவுட்ஃபுல். எங்களை கூட கைலாசத்துக்கு வந்த 20 பேர்ல 4 பேர் வந்து கைலாஸ் பிரதட்சணத்துக்கு வர முடியல, நிறைய வாட்டி ஆகும். நிறைய பேர் ஒரு இடம் இருக்கு அங்க நின்று திரும்பி வரலாம், அது அங்க போகும்போதே டிசைட் பண்ணிக்கணும். அதே ஒரு இடம் இருக்கு அங்க வரைக்கும் டாக்ஸி கூட வருவாங்க, அதை ஏற்பாடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கஷ்டம் தானே.
உன கூட இருக்கிற நீ ஒரு ஹையர் பண்ணிக்கிறாங்க, ஒரு சர்வெண்ட் அங்க மலையை போகுதவங்களுக்கு, அப்போ அவங்களுக்கு காசு வரும். அவங்க நம்ம பேக் எல்லாம் நமக்கு இந்த செல்போன் கூட தூக்க முடியாது, செல்போன் முதல்ல வேலை பண்ணாது, அவ்வளவு சக்தி இருக்காது. சிம்பிள் ஷோல்டர் பேக் கூட வாட்டர் பாட்டில் கூட தூக்க முடியாதுங்க. நீ நடந்தாவே பெரிய விஷயம், குச்சி வச்சுக்க. நமக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் தான் நம்மளை இப்படி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொண்டு போகணும். ஒரு வயசுல போனா நல்லா இருக்கும். நான் சுவாமிஜி கூட போற பாக்கியம் கிடைச்சேன். சரி, இது எல்லாம் தாண்டி வந்தாச்சு. என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து ஒரு லிங்கத்தனை வச்சு இங்க சங்கரர் வந்து கேதாரம் வரைக்கும் போக முடியாதவங்களை வந்து இந்த கௌரி குண்டத்துல இருந்து இங்கிருந்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணாவே பலமன் சொல்லி அவர் ஒன்று வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்து பேர் கோரக்ஷமுனி, ஒருத்தர் அவர் தபஸ் பண்ண இடமாகவும் சொல்லப்படுது. அப்புறம் சிரவாச பைரவம் பீமசேன ஸ்தானம், பீமரோட தெரியும். அப்போ ஒரு சமயத்துல இவர் அங்க அந்த பக்கம் போய் எதுவும் அங்கதான் ஹனுமான் சந்திச்சாரு. திரௌபதி ஏதோ புஷ்பம் கேட்டா, அந்த என்ன புஷ்பம் அது, சௌகந்த. புஷ்பம் கொண்டு வரணும்னு இமாலயத்துல போனார் ஒரு கதை. அங்கதான் நடுவில் ஹனுமான்ஜி வாழை செடி படுத்து உட்கார்ந்துருக்காரு. சரி, அதனால பீமஸ்தானம். அப்புறம் அங்க ஆல்மோஸ்ட் கேதாரத்துக்கு, அந்த கேதார சுவாமி அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், கேதார் போய் தர்ஷனம் பண்றதே பகு கஷ்டம். பிரம்ம பராத்பர பூர்ண மகேஸ்வர ஆதிநாத ஸ்ரீ கேதாரேஸ்வர வில்வதள பிரிய பூர்ண மகேஸ்வர. அப்படி அந்த கேதார் அஷ்டகம் எதிர்க்காரு சங்கர். நான் பாண்டது இல்லை, நான் பாண்டதே எனக்கு ஏதோ தெரியாது. அப்படி கேதார தர்ஷனம் அங்க ரொம்ப குளிருக்கு கஷ்டமா இருக்கு, சிஷ்யர்களுக்கு தாங்க முடியல. அப்படி ஆச்சாரியர்கிட்ட சொல்றாங்க. ஆச்சாரியர் அந்த சமயத்துலதான் சமாதி தான நிலையில உட்கார்ந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்கு, அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு நம்ம எல்லோரும் அங்க போலாமனே. ஏன்னா கொஞ்சமாவது ஏதாவதுக்கு தண்ணி ஜலம் ஹாட் வாட்டர் இருக்குன்னு வசதியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன, சாட்சாத் ஈஸ்வரனே குரு ரூபமா வந்து பக்கத்துல இருக்கும் போது அந்த சிஷ்யாருடைய என்ன ஒரு கஷ்டமும் வராது. அப்படி பார்த்துட்டு காப்பாத்திட்டு அவங்களை கூட திரும்பி கொண்டு வர்றாரு கீழே. அதுக்கப்புறம் கோமுகத்துக்கு பிரயாணம். கோமுகம், கோமுகம் அனேது கங்கை பிறப்படுற இடம். அந்த பிறப்படுற இடம் வந்து ஒரு சின்ன இவ்வளவு ஏதோ ஓட்டல வந்து ஜலம் வரும்போது தான் இருக்கும். அந்த ஓட்டை வந்து அந்த ஒரு டன்னல், அது இந்த பசு மாடோடைய ஃபேஸ் போல் இருக்குமா, அதனால அது கோமுகான்னு பேர் வச்சாங்க, கோமுகி. சரியா, த சோர்ஸ் ஆஃப் கங்கா. அங்க பிந்து சரஸ்னு ஒரு இடம் இருக்கு. சங்கரர் வந்து அவருடைய ஜட்டாஜூட்டத்துல இருக்கிற கங்கை வந்து கொஞ்சம் அப்படி விசிறிட்டாரம் விசிறிட்டு அங்க கொஞ்சம் கங்கா ஜலம் அந்த பிந்து சரஸ்வத்துல உளுந்துச்சாம, அதனால அது வந்து எதுக்கு அங்க விட்டுட்டாருன்னு அங்கதான். அப்புறம் அது பாகிரதிக்காக, பாகிரத மாதிரி பிரவகிக்கிறதுக்காக அந்த இடத்துல, அதனால பாகிரத இடம் ஒரு பக்கமா இருக்கும். அப்புறம் மந்தாக்கினி அலகநந்தா அது இது இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி. அப்புறம் கோமுகம் பார்த்துட்டு இந்த இடம் கூட அங்க சொல்றாரு, ஆனந்த முக்கியம் முடியாதவங்கள் எல்லாருமே இப்படி எல்லாம் இந்தந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு உயிரே போற ஸ்திதிக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த சரீரம் உயிர் போறதுக்கு முன்னாடி ஜானம் அடையணும் சொல்லிட்டு டீச் பண்றாரு. அதனால
இது எல்லாம் வர கட்டாயம் எனக்கு கிடையாது, இது ஞானத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த பாயிண்ட்னு அங்கே ஹைலைட் பண்ணி சொல்றார். திரும்பி அங்கிருந்து கங்கோத்திரிக்கு வராங்க. கங்கோத்திரி வேறே, கோமுகம் வேறே, சரியா? அங்கே ஆச்சாரியர் வந்து ஒரு சிவலிங்கத்தினை, கங்காதேவி விக்கிரகத்தினை பிரதிஷ்ட பண்ணார். அப்புறம் இங்கேயும் திரும்பி கோமுகத்துக்கு போக முடியாதவங்க வந்து இங்கே நின்று அந்த கங்கையுடைய ஆரிஜின் பிளேஸ்னு ஆராதிக்கலாமனு அதுக்காக பண்ணாருன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலதான் பத்மபாதர் கிட்ட சொன்னது இந்த விஷயம், ஆத்ம ஜானம் இந்த ஆசிரியக்கணும் தவிர இந்த தீர்த்தஸ்தலங்களை சுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது என்ற, சரியா? அப்புறம் அங்கிருந்து உத்தர காசி வராங்க. உத்தர காசியில சுவாமி சிந்தானந்தனுடைய ஆசிரமம் இருக்கு, அங்க கொஞ்சம் பெரிய இடம் அந்த அளவுக்கு. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கூட அவ்வளவுதான், ஐஸ் கட்டி ஆயிடுவோம். உத்தர காசியில ஆனா நிறைய பேர் இருப்பாங்க, அங்க நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. சின்மயானந்த சுவாமி இருக்கும்போது அங்க கேம்ப் எல்லாம் கூட நடத்துவார் அந்த காலம், சின்ன சின்ன லெவல்ல உத்தர காசி. அப்படி ஸோ இப்படி உத்தர காசிக்கு வந்ததுக்கு அப்புறம் உத்தர காசியில இங்க கொஞ்சம் நாள், அங்க கொஞ்சம் கிளைமேட் நாட் தட் மச் பிரபுல்சமா இருக்கு, அதனால இங்க சில கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டு மௌனமாவே திரும்பி ஒரு குகையிலோ இருந்து வெப்பு சமாதி நிலையில இருக்கு. சிஷ்யர்கள் கூட பேசுறது இல்லை, ஒரு இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. அப்படி ரொம்ப மௌனமாவே இருந்து சமாதி ஸ்தித்தில தியானத்துல இருக்கார் எப்பவுமே உத்தர காசி. அப்போ ஆல்மோஸ்ட் இமாலயத்துடைய யாத்திரை எல்லாம் முடிஞ்சது, எல்லாமே சங்கருடைய அங்க காலு வச்சதுனால எல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆகி மக்கள் எல்லாம் வர்றதுக்கு அதுக்கு அது ஒரு சக்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் கேரளத்துலேருந்து வந்து அப்புறம் சின்ன காலத்துல இருக்கிற ஃப்ரெண்டு விஷ்ணு சர்மா வந்தான் இல்லையா, அவனுக்கு இங்க சன்னியாசம் கொடுத்தாரு காசியில, சித் சுகான்னு பேரு கொடுத்தாரு. ஓகே, அந்த சித் சுகனுக்கு ஒரு மனசுல பயம் சந்தேகம் பதற்றம், எதுனாலன்னு அவன் அங்க காலடியில இருக்கிறவன் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சிவகுருக்கு இப்படி கனவு வந்துச்சு, கனவுல வந்து அல்பாயுஷ் இருக்கிற சி குழந்தை பேரும் இப்படிலாம் தெரிஞ்சு, அப்புறம் கொஞ்சம் பேருக்கு முக்கியமான க்ளோஸ் பீப்புள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கு ஞாபகம் இருந்து இந்த விஷ்ணு சர்மா இப்ப சித்சுக ஆச்சாரியர் வந்து எல்லாம் அந்தர்முகமாவே இருக்காரு, சரீரத்தின் விட போறாரோ என்னமோ அப்படின்னு ஒரு பயம் இவனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விட்ரா ஆயிட்டார் சங்கரர், சரியா? அப்போ சங்கரர் கூட மனசுல அந்த பாவனை நிறைய என்னமோ போதும் அந்த மாதிரி ஒரு பாவனை இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் அது நமக்கு ப்ரூவ் ஆகும். அப்படி பாவனை இருக்கிறதுனால விட்ரா பண்ணாரு, ஆனா இது இவனுக்கு ஃபால் தெரியறது, ஹி இஸ் ஏபிள் டு ஃபீல் தட். ஆனால் நேரம் பேசுறது இல்லை சங்கரர், இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்க மூணு நாலு பேர் அவருக்கு என்ன வேணுமோ முக்கியமானது அந்தந்த சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அடிகாலையிலேயே ஒரு பெரிய தபஸ்வி வந்து அந்த குகை கிட்ட நிற்கிறார் வாசல். இது பார்த்த உடனே பத்மபாதர் சித்சுக்கு இவங்க எல்லாரும் வந்து உடனே நமஸ்காரம் பண்ணி உட்கார வச்சார். அவர் சாதாரணமா ஏதோ பேசுறார், இங்க எப்படி இருக்கு கிளைமேட் பத்தி, அப்புறம் யாத்திரையில எங்க போயிட்டு வந்தீங்க அப்படி சாதாரணமா பேசுறார். நடுநடுவு குகனை கிட்டு பார்க்கிறார், குகலை இட்டு பார்க்க இவர் வந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே சங்கரரை சமாதியில நின்று மௌனத்துல நின்று வெளியே வரணவனே ஒரு மெசேஜ் போயிட்டு, மெசேஜ் போய் இவ்வளவு நாள் எவ்வளவு நாள் ஆயிடுச்சோம் எந்த அளவுக்கு விட்ராவலன்னு. அப்கோர்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன அனுஷ்டானம் அனைது இருந்தது, குளிக்கிறது கூட இல்லை, குளிக்கிறது கூட மறந்து இருக்கிறதுன்னா அந்த ஜீவன் முக்தனுக்கு இனிமே அனுஷ்டானம் என்ன? ஆனா
சுத்தி இருக்கிற அவங்களுக்காகவும் சமுதாயத்துல இருக்கும்போது இது எல்லா இடத்துலயும் சந்தியாவந்தனம்னு, அந்த சந்தியாவந்தனம் இல்ல சன்னியாசிக்கு, பட் சன்னியாசி கூட ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு தண்டை அர்ப்பணம் பண்ணணும் ஏதோ இருக்கு சின்ன சின்னதெல்லாம், ஒரு காலையில சந்தியாவந்தனம் போல் அனுப்பிச்சு சந்தியாவந்தனம் அதிகமா பண் எங்க எதுவுமே இல்லை. அப்புறம் ஆச்சாரியர் கண்ணு திறந்தாரு அப்படின்னு தெரிஞ்சு இவனுக்கு பார்த்த வர அவருக்கு என்னன்னு பார்த்து முதல், அப்புறம் அவர் ஆச்சாரியர் குளிச்சுட்டாரு, அப்புறம் வந்தவர் முதல்ல பெரியவர் நமஸ்காரம் பண்ண எல்லாருக்கும், அப்புறம் பேசல ஒண்ணுமே, அப்புறம் பிக்ஷை அங்க என்ன பிக்ஷை எப்படியோ இவங்க கூட அவருக்கு பிக்ஷை கொடுத்துட்டு ஆனதுக்கு அப்புறம் அந்த வந்தவர் ஒரு பிராமணன் வச்சுக்கோங்க தபஸ்வி, அவர் இருந்தார் அங்கே சாயங்காலம் ஆகும்போது அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு நல்ல ஒரு சம்வாதம் தொடங்கிறது. அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல சங்கரர், அவர் என்னன்னா பிரம்மசூத்திரத்திலோ இப்படின்னு சொல்லி ஜீவ ஜீவனுடைய யாத்திரை ஜீவன் நிஜமா கட்டோபனிஷத்துல இப்படி சொல்லியிருக்கேன், சில பேர் சொல்லுவாங்க ஜீவனுக்கு யாத்திரை இருக்கன்னு, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க, கட்டோபனிஷத்து நச்சிகேதன் கேட்பான் அவராது யமதர்மர் கேட்டேன் இதெல்லாம் கேள்வி கேட்க அதுக்கு அழகா சங்கரர் பதில் கொடுத்துட்டு வந்து அதுக்கு கவுண்டர் கிளாரிபிகேஷன் வந்து பிரம்மசூத்திரத்துல எங்க சொல்லப்பட்டதுன்னு அதெல்லாம் கோட் பண்ணிட்டு இப்படி ஒரு அற்புதமான சம்வாதம் நடக்கிறது. ஞான யக்னம் சம்வாத ரூபத்துல எல்லாத்துக்கு அவர் இன்னும் மேலும் அதுக்கு இதுக்கு இதுக்கு கேட்கிறாரு, அந்த சுத்தமான பிரம்ம சைத்தன்ய தத்துவத்துல இந்த ஜீவன் எப்படி உருவாயிடுச்சு அனு அது எல்லாத்துக்கு நான் அதெல்லாம் எடுத்து பேசிட்ட ஒரு வாரம் ஆகும் அவ்வளவு நடந்திருக்கணும். ராத்திரி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்னானே இது இல்லை குகைக்குள்ள உட்காந்துருப்பே கொஞ்சம் தூரத்துல நின்று இந்த பத்மபாதர் சித்சுகா இவங்க எல்லாரும் கிட்ட வரல குருன்னு அங்க இருந்து கேக்குறாங்க. இது அப்படி நடந்ததுக்கு அப்புறம் எல்லா கொஞ்சம் பேச்சு முடிஞ்சது எல்லாம் பதில் கொடுத்தாரு எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ சங்கரன் பத்மபாதன் கூப்பிட்டு பத்மபாதன் வந்து உன்னுடைய அபிப்பிராயம் சொல்லி இந்த வாதனை பத்தி கேட்கிறார். அவங்க எதுவும் மீடியேட்டரா இருந்து கேட்க போல் உன்னுடைய வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நிரூபணம் அதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லணும் நிரூபணம் அப்படின்னு நாட் காமெண்ட் நிரூபணம். இந்த சம்பாஷணம் பத்தி பத்மபாதா வந்து குருதேவ் குருதேவரே நான் என்ன சொல்லுவேன் ரெண்டு தெய்வீ புருஷர்கள் வந்து சந்திச்சு இப்படி பேசும்போது ஒரு சேவகனா இருக்கிற என்னால என்னதான் சொல்ல முடியும். சங்கர சங்கர சாட்சாத் சங்கரனே சாட்சாத் சங்கரன் வியாசோ நாராயண ஸ்வயம் புரிஞ்சது யாரு வந்தது இப்போ அது வந்து அவரா சொல்லாமே சங்கரர் சொல்லாமே சிஷ்யன் மூலமா அவ்வளவு கிரகிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி பத்மபாதருக்கு. வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே இந்த விவாதம் கேட்கறது பாக்கியம் எனக்கு கடிச்சது. ஆனா கிங்கர கிம் கரோமியகம் என்ன காமெண்ட் இந்த சேவகனால இது பத்தி செய்ய முடியும். கிங்கர் கிங்கர கிம் கரோமி அழகா இப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி பத்மபாதர் தூரம் போனதுக்கு அப்புறம் சங்கரர் நீ பார்த்து வியாச பகவான் சொல்றாரு நீ இந்த தேகத்தினை விட்டுணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ வந்த வேலை இன்னும் முடியல, இன்னொரு 16 வருஷம் நீ இருக்கணும் அப்படின்னா அது வச்சுட்டுதான் அப்போ 16 ஆயிருக்கணும், 16 வருஷம் நீ இருக்கணும், உனக்கு தேவதர்கள் ரிஷிகள் எல்லாரும் உனக்கு கூட இருப்பாங்க,
அதனால உனக்கு ஒரு ஆபத்து ஒரு எதுவுமே ஆகாது. அந்த டைம் வரும்போது அதான் நீ செய்ய வேண்டிய இன்னும் பாதி காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியாச பகவான் நேரா சங்கரர் கூட பேசினதுக்கு அப்புறம் அங்க அது மட்டும் இல்லை, அங்க ஒரு சூச்சனையும் பண்றாரு. இதெல்லாம் பேசும்போது இந்த 16 வயசு இருக்க போற இதெல்லாம் சொல்லும்போது இந்த வியாசரை வந்து கை காட்டுறாரு. அவங்க எல்லாரும் யாரு தூரமாக இருக்கணும்னு சொல்லிடு. ஏன்னா இது அவதார ரகசியம் போல, இது தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் சங்கரர் இவர் அவர் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாராட்டுறது எதுவுமே கேட்காம அப்படி நடந்து போயிட்டாரு அவர் வியாசர் வந்தபடியிலேயே. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சங்கரர் ஏதாவது சொல்லுவாரோ இதை பத்தி காமெண்ட் பண்ணுவாரோன்னு இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. சங்கரோட வாய தொடரல, அது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, சொல்லக்கூடிய விஷயம் சரியா அப்படி. ஆனா அங்க என்ன வேற நடந்துச்சுன்னா சங்கர் இருக்கிட்ட வியாசர் இன்னொரு விஷயம் சொன்னார், நீ பிரயாக போகணும், பிரயாகத்திலோ கர்ம காண்டத்திலோ ரொம்ப நிஷ்ணாதனாயிருக்கிற பூர்வ மீமாம்சகனான ஒரு உத்தண்டனன் குமாரில பட்ட பிராண தியாகம் செய்யறதுக்காக இப்போ எதிர்ப்பு எது ஏற்பாடு பண்ணி உட்கார்ந்துருக்கார். நீ அதிவேகமா பிரயாக போய் அவன் சந்திச்சு அவன் பார்க்கணும் அப்படின்னு சூச்சனை கொடுத்ததுனால இப்போ ஆச்சாரியர் ரொம்ப கிடுகிடுன்னு கீழே போ இறங்கி போறது கொஞ்சம் ஈஸி எப்பவுமே அப்படின்னு மலை அப்படி வேகமா கிளம்பி வரா. இந்த வர சமயத்துல முதல்ல எப்படி யமுனா நதி பிடிச்சிட்டு அது தீரத்துல அப்படி 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 வந்து அது சுலபம் என்னமோ யமுனா நதி தீரத்துல இருந்தே அப்படியே கிளம்பிட்டு பிரயாக வரணும். அந்த வர சமயத்துல யமுனா நதியை பார்த்து சங்கரர் அங்க அழகான யமுனா அஷ்டகம் எழுதுறாரு, முராரி காய காளி மாலலாம வாரி தாரிணி ருணீகிருத த்ரிவிஷ்டபா த்ரிலோகசோகஹாரிணி மனோனுகூல கூல குஞ்ச குஞ்ச தூத துர்மதா துணோது மே மலோமலம் கலந் கலிந்த நந்தினி சதா. நர்மதா அஷ்டகம் அப்படியே நர்மதா ஓடி ஓடி போற போல இருக்கு அவருடைய இந்த யமுனா அஷ்டகம். அதுக்கப்புறம் கோவிந்தாஷ்டகம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னா அந்த பாண்டியருக்கா வனமனு ஒண்ணு பாகவதத்துல வர்றது. கிருஷ்ணர் வந்து அங்க ஒரு கடுத ரூபத்துல வந்து ஒரு ராட்சசனை கடுத ரூபத்துல வந்து ராட்சசனை கூட சண்டை போட்டது பாண்டியருக்கா வனம். அங்க நிறைய நல்ல நல்ல இனிமையான பழங்கள் இருக்கும்னு சொல்லி கோபாலர்கள் எல்லாரும் நம்ம அங்க போய் சாப்பிடலாம் கிருஷ்ணா, நம்ம எப்ப வந்து பார்க்கவே இல்லை அங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. அந்த வனத்தினை கூட தரிசிச்சு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அங்க உட்கார்ந்தப்போ எழுதினது வந்து பிரபோத சுதாகரம் அனைது ஒரு பெரிய கிருதி இருந்தது, பிரபோத சுதாகரம். அதே சமயத்துல கோவிந்தாஷ்டகம் எழுதியிருக்காரு, கோவிந்தாஷ்டகம். சத்யம் ஜானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலமனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரமனாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமானாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த. அடுத்த வாரம் பிரயாகக்கு வந்து குமாரல பட்டன் சந்திக்கிறது அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.